விவாகம் தர்மத்துக்காகவே ஏற்பட்டது. தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று நான்கு புருஷார்த்தங்களை சொல்கிறோம். இதிலே முதலாவதான தர்மம் எப்போதுமே விட்டு போகக்கூடாது. அர்த்தம் பணம் சம்பாதிப்பதும் காம அனுபவமும் ஒரு காலத்தில் விட்டு விடுபவை. ஆனால் இவற்றை அனுபவிக்கும் காலத்திலும் தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. சாஸ்திர தர்மங்களையும் விட்டு சந்நியாசி ஆகிற போது கூட ஒருவன் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவனாகி விடுகிறானே தவிர அதை ஆக்ஷேபிக்கிறவனாகவோ அதர்மத்தை செய்கிறவனாகவோ ஆகிவிடவில்லை. சந்நியாச தர்மம் என்றுதானே அவன் பின்பற்ற வேண்டியவைகளையே சொல்கிறோம். பூர்வ மீமாம்சை என்ற கர்மகாண்டம், உத்தர மீமாம்சை என்ற ஞானகாண்டம் முதலியவைகளை பற்றி முன்பே சொன்னேன். இவற்றில் பூர்வ மீமாம்சை சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா என்று ஆரம்பிக்கும். தர்மத்தை பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். உத்தர மீமாம்சா சூத்திரம் பிரம்மசூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதாவது பிரம்மத்தை பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது என்று முதல் சூத்திரத்தில் சொல்கிறது. பிரம்மத்தையே விசாரித்து தியானிக்கிற போது தர்மத்தை பற்றிய நினைவும் போய்விடுகிறது. கர்மம் உள்ள துவைதமான லோகத்துக்குத்தான் தர்மம். அத்வைதமான ஞானத்தில் லோகம் இல்லாததால் தர்மத்தை பற்றிய விசாரணை இல்லை. அதனால் அது தர்ம விருத்தமானது, தர்மத்துக்கு முரணானது என்று அர்த்தமில்லை. அதற்கு மேலே போனது, அதற்கு அதீதமானது என்றே அர்த்தம். கீதையில் பகவான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை என்று சொல்கிறார் என்றால் அதர்ம காரணாக ஆகி என்னிடம் புகழடை என்பதாகவா அர்த்தம் பண்ணுவது? தர்ம அதர்மங்களை பற்றிய விசாரணையை விட்டுவிட்டு அவற்றுக்கு மேலே எழும்பி ரெண்டுத்துக்கும் மூலமான வஸ்துவிலேயே பிடிப்பை வைத்துக்கொள் என்றுதான் அர்த்தம். இது உள் அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்ற ஞானிகள் வெளியே செய்கிற காரியங்கள் தானாகவே தர்மமயமாகத்தான் இருக்கும். அதனால்தான் மகாத்மாக்களாக உள்ள சந்நியாசிகள் கான்சியஸாக புத்திபூர்வமாக தர்மத்தை பண்ண வேண்டும் என்று உத்தேசிக்காவிட்டாலும் அவர்கள் செய்வதெல்லாம் தர்மமாகவே இருப்பது. மொத்தத்தில் தர்மம் என்பது ஒருவனை எப்பொழுதுமே விடுகிறதில்லை. உயர்ந்த நிலையை அடைகிற போது இவன் அதை பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டாலும் அது இவனை விடாமல் இவன் காரிய ரூபத்தில் செய்கிறதில் பிரகாசித்து கொண்டேதான் இருக்கும். தர்ம அர்த்த காம மோக்ஷத்தில் அர்த்தம் பொருள் சம்பாதிப்பது தர்மப்படிதான் இருக்க வேண்டும். அப்படியே காமமும் தர்மத்தோடு சேர்ந்தே இருக்க வேண்டும். இதைத்தான் காளிதாசன் ரகுவம்சத்தில் திலீபனை கொண்டாடி சொல்கிற போது அபியர்த்த காமோ தஸ்யாஸ்தாம் தர்ம ஏவ மணீஷீனஹ என்கிறான். நல்லறிவு பெற்ற அவனுடைய திலீபனுடைய அர்த்தம் காமம் ரெண்டும் கூட தர்மமாகவே இருந்தன என்று அர்த்தம். அர்த்த காமங்களை இப்படி தர்மப்படி ஆண்டு அனுபவிக்கிறதே கிரகஸ்தாசிரமம் இல்லறம். அதற்கு ஆரம்பம்தான் விவாகம். பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் அர்த்த பொருள் சம்பாதனம் காம அனுபோகம் ரெண்டும் இல்லை. அந்த ரெண்டு ஆசிரமங்களுக்கு நடுவே பாலம் போடுகிற மாதிரி அமைந்துள்ள கிரகஸ்தாசிரமத்தில் இந்த இரண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. உயிர் வாழ்வதற்கு பொருள் வேணத்தான் வேண்டும். கர்மாப்படி பல உயிர்கள் பிறப்பதற்கு காமமும் வேணத்தான் வேண்டும். கர்மாவை தீர்த்து கொள்வதற்காகவே நாமும் அது தீருகிறவரை லோகத்தில் வாழத்தான் வேண்டும். இதே மாதிரி மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஜென்மாவை தர வேண்டும் என்றால் பொருள் சேர்க்கவும் காமத்தை அனுபவிக்கவும் வேண்டும் தானே. கர்மாவை விட்டு சந்நியாசியானவர்களுக்கும் ஆகாரம் வேண்டியிருப்பதால் அதை போடுவதற்கு கிரகஸ்தன் இருந்துதானே ஆக வேண்டும். ஆகவே எப்படி பார்த்தாலும் கிரகஸ்தாசிரமம் இருக்கத்தான் வேண்டும்.
லோகத்தில் எல்லோரும் சந்நியாசியாவது நடக்காத காரியம். ஆகையால் இதிலே தர்மத்தோடு வாழ்ந்து பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் கூட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து தருகிற கிருஹஸ்தாசிரமியைத்தான் சாஸ்திரங்கள் ரொம்பவும் சிறப்பித்து சமூகத்தின் பேக் போன் என்று கொண்டாடுகின்றன. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் படித்து முடித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்லறிவையும் நற்குணங்களையும் பெற்ற பின் தர்மப்படி கர்மானுஷ்டானம் பண்ணுவதற்காக விவாகம் செய்து கொள்ள வேண்டும். விவாகத்தை 40 சம்ஸ்காரங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறது. அதாவது ஜீவனை பரிசுத்தி பண்ணுகிற புண்ணிய கர்மாவாக வைத்திருக்கிறது. இந்திரியத்தை நெறிப்படுத்தி ஒரே ஒருத்தர் விஷயமாக போகும்படி சீராக்கி தருவது என்பதோடு சகல தர்மங்களையும் நடத்துவதற்கும் ஒரு ஆசிரமமாக அமைந்த கிருஹஸ்தாசிரமத்துக்கு பூர்வாங்கமே விவாகம், பிரம்மச்சாரியாசிரமத்துக்கு உபநயனம் போல. காம அனுபோகத்தோடு கூட மற்ற லோகக்ஷேமமான தர்மங்களை அனுஷ்டிப்பது என்பது மட்டுமில்லை, காமத்திலேயே தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாகவும் கிருஹஸ்தாசிரமத்தை சாஸ்திரம் அமைத்திருக்கிறது. தர்மம் என்பது எதையும் வரையறை மீறாமல் ஒழுங்குபடுத்துவதுதானே. இப்படி இந்திரிய வேகத்தை கட்டுப்படுத்தி தாம்பத்தியம் பண்ணுவதுதான் காமத்திலேயே தர்மத்தை அனுஷ்டிப்பதென்பது. இதனாலேயே படிப்படியாக இந்த வேகம் குறைந்து பக்குவம் உண்டாகிறது. அது பிற்பாடு. அதற்கு முதலில் பலாத்காரம் இல்லாமல் காமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துவது கிருஹஸ்தாசிரமத்தில். இதற்கு முன்னால் பின்பற்றிய பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் கடும் நியமங்கள், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்ஸ் ஒருவனை இப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றன. எப்போதும் வேலை போது கவனிக்காமல் பசு வேகத்தில் இவனை அடித்து கொண்டு போகாமல் அது காப்பாற்றுகிறது. பசு வேகம் என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் பசுக்கள் மிருகங்கள் அதற்கான ஒரு பருவத்தில் மட்டும்தான் சங்கமம் பண்ணுகின்றன. கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் மட்டுமே அவற்றுக்கு இந்த வேகம் உண்டாகிறது. பசு வேகம், பசு தர்மம் என்றெல்லாம் அவற்றை வைத்து பெயர் சொல்கிற மனுஷ்யன்தான் அவற்றை விட மட்டமாக இருக்கிறான். இந்த உணர்ச்சி வேகம் ஏற்படுகிற ஆரம்ப காலத்திலேயே இதை மட்டுப்படுத்த பிரம்மச்சரியம் இருக்கிறது. அப்புறம் இவனுக்கு காமத்திலேயே தர்மத்தோடு ஒழுங்காக வியவஸ்தைக்கு உட்பட்டு இருப்பதற்கு கிருஹஸ்தாசிரமும் அதற்கு ஆரம்பமாக விவாகம் என்ற சம்ஸ்காரமும் ஏற்படுகின்றன. அந்த வேகம் பல பேரிடம் போக விடாமல் ஒருத்தரிடமே போக பண்ணுகிற விவஸ்தையை எல்லா மதங்களுமே விவாக சடங்கினால் செய்திருக்கின்றன. அதோடு கூடுதலாக நம்முடைய மத சாஸ்திரம் செய்திருக்கிற வியவஸ்தை என்ன என்றால், ஸ்திரீ ரிதுவான தினம் முதல் 4 நாட்களில் சங்கமம் செய்யக்கூடாது. அப்புறம் 12 தினங்கள் மட்டுமே செய்யலாம். அப்புறம் அடுத்த முறை ரிதுவாகும் வரையில் கூடாது. நடுவே சொன்ன 12 நாட்களிலும் அமாவாசை மாதிரியான சில திதிகள், சில நட்சத்திரம் முதலியவற்றில் கூடாது. இதையெல்லாம் தள்ளி மிச்ச நாட்களில்தான் கர்ப்பாதானம் செய்யலாம் என்று விதி. இதை அனுசரித்தால் தம்பதிகளின் தேக மனோ புஷ்டிகள் என்றைக்கும் குறையாது.